வணக்கம் குறிச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் லலிதா ரவி. போக்குவரத்து சிக்னலில் நின்றிருந்த பெண்ணிடம் திருநங்கை ஒருவர் படம் கேட்டு பிரச்சினை செய்துள்ளார். கோவையில் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதால் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. கோவையில் உள்ள போக்குவரத்து சிக்னல்களில் வாகன போட்டிகள் காத்திருக்கும் போது அங்கு வரும் திருநங்கைகள் அவர்களிடம் பணம் கேட்கின்றனர். வாகன போட்டிகள் பணம் கொடுக்க மறுத்தால் சில திருநங்கைகள் அவர்களை தரக்குறைவாக பேசுவதும் ஆபாச செய்கைகள் செய்வதும் தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் இன்று காலை கோவை உப்பிலிப்பாளையம் சிக்னலில் தனது வாகனத்தில் காத்திருந்த பெண் ஒருவரிடம் திருநங்கை ஒருவர் பணம் கேட்டுள்ளார். அதற்கு அந்த பெண் மறுக்கவே திருநங்கை அவரை தரக்குறைவாக பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெண் சிக்னலிலேயே வாகனத்தை நிறுத்திவிட்டு திருநங்கையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பொதுமக்களை தொந்தரவு செய்யும் திருநங்கையை கைது செய்ய வேண்டும் என்று அங்கிருந்த போலீசாரிடம் புகார் அளித்தார். தொடர்ந்து போலீசார் இருவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். கோவை மாநகரில் பல சிக்னல்களில் திருநங்கைகள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு தொல்லை கொடுத்து வருகின்றனர். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது போலீசார் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது.